ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய ஸ்கோப் என்ன, அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், ஸோ அதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இதற்கான மேலே என்னெல்லாம் படிக்கலாம், ஸோ அப்புறம் இந்த சேலரி பேக்கேஜஸ், ஸோ இதெல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு துணுக்குமூட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் நம்ம வந்துட்டு வாங்க இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, இதில் மெயினாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரைன் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷிப்பு. ஸோ இந்த ஷிப்பை வந்துட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் என்ன, அந்த ஷிப்பை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணணும், அந்த ஆப்ரேட்டிங் மெக்கானிசம்ஸ், அதை சேஃப்லி எப்படி வந்துட்டு அந்த ஆப்ரேட் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு அகாடமிக் அண்டு ப்ராக்டிக்கல் டிவைசஸ் ரெக்கர்டு டு சேஃப்லி நேவிகேட் அண்ட் ஆப்ரேட் த மெரைன் வெஹிக்கிள்ஸ். ஸோ ஒரு மெரைன் வெஹிக்கிளை வந்துட்டு எந்த மாதிரி நம்ம சேஃபாக வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும், இதை தான் நம்ம என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு மெயினாக சொல்லிக் கொடுக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெக் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கியூபா டைவர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு கோச்சிங் வந்துட்டு நமக்கு அதில் சொல்லிக் கொடுக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த நேவிகேஷன் டெக்னாலஜிஸ், ஒரு நேவிகேஷன் பண்ணணும், ஒரு கேப்டன் ஆகணும், ஒரு ஷிப்புக்கு ஒரு கேப்டன் ஆகணும் அப்படின்னா அது எப்படி ஆகிறது அப்படிங்கிறது முதற்கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. இந்த நாட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு அப்ரூவ்டு பை டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங், ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெகனைஸ்டு வாங்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட் வந்துட்டு 10th ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும். ஸோ அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணு குரூப் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 12th வந்துட்டு 60% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கிட்டத்தட்ட டோட்டலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அட்மிஷன் நமக்கு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான சில மெடிக்கல் எக்ஸாம்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, மெடிக்கல் செக்கப் இருக்குது. அதில் வந்துட்டு நம்மளுடைய ஐஷைட் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ்ஸாலவோ இல்லை வேறு ஏதாவது விஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஐ செக்கப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸில் கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஒரு இயருக்கு வந்துட்டு 2 lakhs ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபீ அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே என்னெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்க்கும்போது, மேலே எந்த மாதிரியான அந்த ப்ராக்டிக்கல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ஷிப் விசிட் இருக்குது, அந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி விசிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங், இதெல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல்ஸாக என்ன செய்கிறாங்க சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு படித்தாச்சு. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட் செக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர், இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்துட்டு எம்எஸ்சி சயின்ஸ், எம்எஸ்சியில் வந்துட்டு நாட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க, அது போக வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸு, ஷிப் பில்டிங், அதுக்கப்புறம் ஷிப் ரிப்பேரிங், அதுக்கப்புறம் ஜிபிஆர் கோர்ஸு, ஸோ ஜெனரல் பர்பஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கோப் அப்படிங்கிறது அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஜாப் என்னென்ன மாதிரியான ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கும்போது, டெக் கேரட்டு, அதுக்கப்புறம் மெரைன் இன்ஜினியர், ஒரு ஷிப்போடைய கேப்டன், ரேடியோ ஆஃபீஸர், நாட்டிக்கல் சர்வேயர், அப்புறம் ஓஷனோகிராஃபர், செகண்ட் ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுருந்தா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ சேலரி பேக்கேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா 6-8 lakh பெர் இயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது போக உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய இதை பொறுத்து சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வேரி ஆகலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான ஜாப் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்ஐ, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப்
இந்தியா, ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், செயிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு கோல் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் செக்டாரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தவிர்த்து ப்ரைவேட்டாகவும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய கப்பல்கள்லேயே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லேயும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸு ஒரு மெரைன்ஸ் டைப்பான ஒரு கோர்ஸ் எனக்கு வேணும், நான் அதை படிக்கணும், அந்த கப்பலில் வேலை வேணும் அப்படிங்கிறவங்க இந்த கோர்ஸை கட்டாயமாக எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த ஷிப் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் வந்துட்டு சீ ரிலேட்டட், மெரைன் ரிலேட்டடு, ஒரு அட்வென்ச்சர் தேவைப்படக்கூடிய அந்த அட்வென்ச்சர் விரும்பியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது எடுத்து படிக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு கப்பல் கேப்டன் ஆகிற அளவு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ஸ்கியூபா டைவிங், இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. அப்புறம் வந்துட்டு அந்த மெரைன் ஷிப்போடைய ஆப்ரேட்டிங் மெக்கானிசம்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ புது டெக்னாலஜி வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெரைன் ரிலேட்டடில் வந்துட்டு முழுசாக இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் சொல்லித்தராங்க. இது போக சர்டிஃபிகேட் கோர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதையும் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கோப் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸோடைய டீடைல்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கட்டாயமாக வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், துணுக்குமுடை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்துட்டு கட்டாயமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.